Hey guys, welcome to our channel. Today in this video we are going to see about in the season la nam ellarkume romba pidichathu appadina adu kandipa maambalam mattum da mango pidikadavanga nu yaarume irukamattom illaya adu paathale ellathukume naakla apdi echil oorum maambalathile nareya varieties irukku sappatta panjavarna malgova indha maadhiri ella may maasam aarambichitaale podum kandipa endha veetlayum maambalam illama irukadu innikki naama indha maambalam eppadi saapidanum appdinu paakalam adu mattum illama maambalam saapittu namakku theriyama sila thavargal pannitirukkom adhavad maambalam saapidum போதும் சரி சாப்பிட்றதுக்கு அப்புறமும் சரி ரொம்ப சாதாரணமாக நம்ம பண்ணுற விஷயங்கள் சொல்லப்போனால் இதெல்லாம் தப்பு அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரியான தவறுகள் பண்ண மாட்டோம் ஸோ வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா மாம்பழம் சாப்பிட்டதும் இது வந்து ரொம்ப கேஷுவலான ஒன்று முதல்ல நாம் தண்ணி குடிக்கிறது இதனால் நமக்கு வயிற்றில் அமிலத்தன்மை இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும் இன்னும் சில பேர்லாம் பார்த்துக்கிட்டோங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு மாம்பழம் வச்சு சாப்பிட்றது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் சொல்லப்போனால் ஆனால் அது ரொம்பவே தப்பான ஒன்று ஏன்னா மேங்கோ நமக்கு ஹீட்னு தெரியும் தயிர் குளிர்ச்சி அப்படின்னும் தெரியும் ஸோ இது ரெண்டுமே எதிர்மறையான ஒரு விஷயம் இல்லையா இதனால் நமக்கு அந்த டைமில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் எனக்கெல்லாம் சொல்ல போகணுன்னா உதடுகளோட ஓரங்கள் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் புண்ணு மாதிரி வந்துடும் வாய்க்குள்ள நாக்கில் அந்த மாதிரி இடத்துலலாம் குட்டி குட்டியான கொப்பளம் வரும் இது வந்து நான் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வந்தது அப்படின்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று விஷயம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காரம் கசப்பு இந்த மாதிரியான சுவையில் உணவுகள் மாம்பழம் சாப்பிட்ட உடனே சாப்பிடவே கூடாது இதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்கின் ப்ராப்ளம் சுவாச பிரச்சனை வயிற்றுவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடலாம் குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு கேப் இருக்கணும் அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸோடு சேர்ந்து நிச்சயமாக நம்ம மாம்பழம் சாப்பிடவே கூடாது கூல்ட்ரிங்க்ஸில் அதிகமான சுகர் இருக்குது அதோட மேங்கோலையும் அதிகமான குளுக்கோஸ் இருக்குது இது ரெண்டுமே சேரும்போது நம்ம உடம்புல சுகரோட லெவலை ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும் ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றவே சாப்பிட்றாதீங்க கொஞ்சம் மேங்கோ நீங்கள் நிறைய சாப்பிடாமல் கொஞ்சம் கம்மியான அளவில் சாப்பிட்டுக்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம் ஆனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஐ திங்க் இந்த வீடியோ இந்த டைமில் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களில் எத்தனை பேருக்கு மாம்பழம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்யூ